வணக்கம் அன்பு நேயர்களே இது உங்களுக்கான தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ஜோதிடர் கருகருப்பையா தொடர்ந்து நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் மேஷ ராசி பார்த்தோம் ரிஷப ராசி பார்த்தோம் இப்போ நம்ம மிதுன ராசி பார்க்க போறோம் இரட்டைப்படை ராசி மிதுன ராசி பார்க்க போறோம் 1-9-2020 வாக்கிய பஞ்சாங்கப்படியும் 24-9-2020 திருக்கணித பஞ்சாங்கப்படியும் ராகு கேது பயிற்சி நடக்க போது சாயா கிரகங்கள் ஷேடோ என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் நிழல் கிரகங்களான ராகு பகவான் கேது பகவானும் ஒரே நேரத்திலே மாறப்போகிறார்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம் அந்த மாற்றத்தினால இரட்டை பயிற்சி மாற்றத்தால் நிறைய விஷயம் போட்டிருக்கோம் தப்பிக்கும் ராசியில் போட்டிருக்கோம் யாருக்கு யோகமெல்லாம் போட்டிருக்கோம் 2 ராசி போட்டு நிறைய போட்டிருக்கோம் இன்றைக்கி இப்போ மிதுன ராசிக்கு செப்பரேட்டாக பார்க்க போகிறோம் இது மிதுன ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் மிதுன லக்னக்காரர்களுக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் மிதுன லக்னக்காரர்களுக்கும் பொருந்தும் இப்போ பார்த்தோம்னா இந்த ராகு கேது பயிற்சி பார்க்கும்போது எங்கே வராருன்னா உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு 12ல் ராகுவும் ரிவர்ஸாக வர்றாரு அது மாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல கேது வர்றாங்க மிதுனம் 1 கடகம் 2 சிம்மம் 3 கன்னியா ராசி 4 துலாம் 5 கேது 6 இப்போ 6ஆம் இடத்தில் கேது பகவானும் 12ஆம் இடத்து ராகுபானம் வரதுனால என்ன பலாபலங்கள் பார்க்க போகிறோம் சார் மூச்சு விட்டுக்கிறேன்னு சொல்லுவீங்க ஏன்னா ஒரு 3-4 வருஷமாக என்ன பாடுபட்டு உங்களுக்கு தான் தெரியும் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வருவாங்க எப்போ தான் சார் அந்த மிதுனம் ஃப்ரீ ஆகும்னு கேட்பாங்க நிலைமை ரொம்ப மோசம் சார்மாங்க ஒன்றுமே பண்ண முடியல சார் எந்திரிக்க முடியல சார் ஒன்றும் செய்ய முடியல சார் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க தொழில் மந்தம் தொழில் பிரச்சனை தொழிலே போச்சு சார் தொழில் இல்லைன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த கவலையெல்லாம் மாறப்போகுது பாருங்கள் எதிர்காலம் எப்படின்னு பார்க்க போகிறோம் எதிர்காலம் எப்படி உதவிக்கரம் கிடைக்குமா இதெல்லாம் பார்க்க போகிறோம் விட்டதை பிடிக்கலாமான்னு பார்க்க போகிறோம் இதான் விஷயம் வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஒரு முழுமையான ஒரு விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு பிட்டு பிட்டாக பார்க்கக்கூடாது கொஞ்சம் நேரம் தான் ரொம்ப நேரம் கிடையாது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அமையப்போது கண்டிப்பாக இறையர்களோட பாருங்கள் மிதுனம் ராசிக்கு மிதுனம் லக்கணத்திற்கு ராகு கேது பயிற்சிகள் எப்படின்னு பார்க்க போகிறோம் ஏறத்தாழ வந்து பார்த்திங்கன்னா 2-3-2022 வரைக்கும் இந்த விஷயங்கள் வரும் 2ஆம் தேதி 3ஆவது மாதம் 2022 வரைக்கும் இந்த பலன் வரும் பார்த்துக்கிட்டுங்க அப்போ உங்கள் ராசிக்கு 12ல் ராகு 6ல் கேது ஓகே இப்போ மேட்டருக்கு வருவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து 3 விஷயத்தில் நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து பார்த்தா சனி பகவான் அவர் வந்து இப்போ அடுத்த அஷ்டம சனி பிரச்சனைலாம் வரப்போகுது அதுக்காக பயப்படாதீங்க சனி உங்களை அட்டமாவதினாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதியாக வரதுனால கூட உங்களுக்கு பாதிப்புகள் தந்தால் கூட வந்து தாங்குகிற நிலை உங்களுக்கு கிடைக்கும் தாங்கிடுவீங்க சரி பண்ணிடுவீங்க இதுவரைக்கும் குழந்தை பேர் கிடைக்கலாம் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்க போகுது அடுத்து குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து குரு பார்வை இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மனசு வரும் சின்ன சின்ன சந்தோஷம் வரும் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஒன்றும் வராது பார்த்துக்கிடுங்க இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப சரியாக வரப்போகுது அற்புதமாக அமையும் சொல்லலாம் ஏறத்தாழ 1.5 வருஷம் அது வரும் 18 மாதம் ஆனால் பலன் ஒரு 3 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உள்ள சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் சரியாக இருக்கும் இல்லையா பார்த்தீங்கன்னா பலன் 1.5 வருஷம் தான் ஆனால் முழுமையாக நம்ம பயன்படுத்துறது 3-4 வருஷத்துக்கு கூட பயன்படுத்தலாம் பார்த்துக்குங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றம் வரப்போகிறது பயப்பட தேவையில்லையே நான் சொல்கிற வார்த்தை எப்போயுமே பயமுறுத்த மாட்டேன் உங்களுக்கு தெரியும் கருகருப்பே அப்போ பயமுறுத்தலால் இல்லை பயமுறுத்தா ஜோசியர் இந்த புதன் ஆதிக்கம் பெற்றவங்க ரொம்ப அறிவுசாலிங்க ரொம்ப படிச்சிருப்பாங்க ரொம்ப கெட்டிக்காரங்க ஆனால் போன 2 வருஷம் எதுவுமே சாதிக்க முடியல பணம் கையில் வரல கொடுத்த பணம் கிடைக்கல வாங்கி கொடுத்த பணம் கிடைக்கல காரிய தடங்கள் திருமண தடங்கள் குடும்பத்தில் பிரச்சனை மச்சின பிரச்சனை சகல பிரச்சனை தேவையில்லா பிரச்சனை சொந்தத்துக்குள்ளே பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு பாருங்கள் ஆனால் இப்போ பாவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராகு எதுங்கிறவங்க 6-8-12 பாவ இடத்திலே அமர்றதுனால நல்ல பயன் கிடைக்க போகுது பார்த்தீங்களா 12ல் ராகு வரும்போது கண்டிப்பாக புதிய முதலீடுகள் செய்யலாம் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஊர் மாற்றம் கூட சில பேருக்கு அமையலாம் இடமாற்றம் அமையலாம் பொதுவாக மிதுனராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க கொஞ்சம் ஆள் உயரமாக இருப்பாங்க தொந்தி வராமல் பார்த்துக்கணும் உண்மையிலே வந்துட்டு அவங்க வந்து தாய் பாசம் அதிகம் உள்ளவங்க இப்போ நல்லா சம்பாரிச்சு வரும்போது தாய் பாசங்கிறது கொஞ்சம் குறையிற வாய்ப்பு இருக்குது இல்லை தாயோட உடல்நிலை பாதிப்புகளோடு வரலாம் சில பேர் சொல்கிறாங்க எங்கள் சில பேர் சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கும்போது எங்கள் அம்மா பார்க்கலன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்காது எங்கள் அம்மா பார்க்கலன்னு கவலைப்படுவாங்க அந்த மாதிரி வந்து தாய் பாசத்து கூட ரொம்ப கட்டுப்பட்டவங்க நிறைய விஷயம் சொல்லலாம் வந்துட்டு குறிப்பாக வந்து 2-4 சகோதரர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு மினிமம் 2 வேக்சின் 4 பேர் இருக்கலாம் பல விஷயங்கள் அடுத்து நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் பார்த்துக்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தூக்கம் கூட உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கு இவ்வளோ நாளாக இனிமேல் நல்லா தூக்கம் வரலாம் நிம்மதியான தூக்கம் வரலாம் வீண் விரயங்களை தவிர்க்கலாம் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேணாம் விட்டதை பிடிக்கலாம் நல்ல வார்த்தை இல்லையா சார்? கருப்பையா சார் உங்கள் வாய்க்கு சீனி வாங்கி போடுன்னு சொல்லுவீங்க, சக்கரை வாங்கி போடுன்னு சொல்லுவீங்க, கண்டிப்பாக விட்டதை பிடிக்கலாம் நிச்சயம் சொல்லுவீங்க, நல்லா நடந்துன்னு சொல்ல போகிறீங்க. சொல்லி நேராக வந்துடுங்க மடப்புறம் விளக்கு திருப்பணம் வந்து நான் பாருங்கள் வந்துட்டு சொல்கிறதுக்காக வாங்க, ஃபோனிலோட சொல்லுங்கள். உதவிக்கரம் நீட்டுவீர்கள், உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். சார் ஆஃபீஸில் ஆஃபீஸர் பிரச்சனை சார், கீழே பிரச்சனை சார், டென்ஷன் சார், மன அழுத்தம் சார், ஒன்றும் பண்ண முடியல சார், ஏன் பயப்படுறீங்க? எல்லாம் மாறப்போகுது. பார்த்திங்கன்னா வந்து 6ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்டது. 6க்கு 7, 7க்கு அப்படிங்கிற வார 6க்கு 7 பன்னெண்டில் ராகு வருது, கண்டிப்பாக திடீர் யோகத்தை கொடுக்க காத்திருக்கிறது. அப்போ 12ல் வரக்கூடிய ராகு வந்து நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது. 2.5 வருஷம் பட்ட 3 வருஷம் பட்ட கஷ்டம்லாம் மாறப்போகுது. இந்த வர்ற 1.5 வருஷம் மட்டும் இல்லை, அடுத்த ஒரு 1.5 3 வருஷத்துக்கு நல்ல முன்னேற்றம் வரும். பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் மாறப்போகுது, தடங்கள் மாறப்போகுது, பல காரியங்கள் சரி செய்யலாம், வீடு வாங்கலாம், கட்டாத விட புது பாதி கட்ட வந்து கட்டக்கூட ஆரம்பிக்கலாம். பார்த்துக்கிடுங்க, இதனால் ராகுவால் இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது. அடுத்து 6ல் கேது வரனால எதிரி ஸ்தானம் சொல்லுவாங்க, கடன் ஸ்தானம், நோய் ஸ்தானம், எதிரி ஸ்தானம் சொல்லுவாங்க. அதில் வர்றதுனால பார்த்தீங்கன்னா எதிரிகள் கட்டுக்குள் வருவார்கள். படாபடி எதிர்ப்பேன் ஒருத்தன், எதிரினா டேரக்டாக ஒரு சண்டை போடுற எதிரி இல்லை, தொழில் போட்டு நம்ம ஒரு மிச்சர் கிடச்சி எதாவது மிச்சர் கடை வைப்பேன், சொந்தக்காரனே வைப்பேன், வேற ஆகியும் நம்ம சொந்தக்காரன் வைப்பேன், நம்மளால் வைப்பாப்புல மச்சினை வைப்பேன், சகல வைப்பாளுன்னு சொல்ல முடியாது, வச்சா ஒன்றும் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடுவாப்புல. ஒன்று வியாபாரம் குறையும், இல்லை மக்கள் போகிறது குறைஞ்சிரும். ஏண்டான விலை சத்தம் போடாமல் நீங்கள் ஒன்றும் சண்டை போட வேணாம், ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. தொழில் போட்டி கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. எவருமே டேரெக்டாக இப்போ மோதுறது இல்லை. அதாவது ஒரு நண்பர் சொல்லுவார், பட்டிமன்றத்தை சொல்லுவார், நான் பட்டிமன்ற நடுவர் தான் அவங்களுக்கு தெரியும் வந்துட்டு பேசுகிறவர் சொல்லுவார், அதாவது நேராக குத்துனா கூட கண்டுபிடிச்சிடலாம், சைடில் குத்துனா கூட கண்டுபிடிச்சிடலாம், முதுகில் குத்துனா எப்படி கண்டுபிடிக்கிறம்பார், முதுகில் தான் சார் குத்துறாங்க கண்டுபிடிப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னுக்கு வர முடியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறேன்னு அர்த்தம், அவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் நிற்கிறேன்னு அர்த்தம், அதான் உண்மை. பார்த்துக்கிடுங்க, அந்த வழியில் பார்க்கும்போது கண்டிப்பாக நோய்த்தன்மைகள் வராமல் பார்த்துக்கிடுங்க. சில சின்ன சின்ன நோய் பிரச்சனை வரலாம், அது வராமல் பார்த்துக்கிடுங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக குறையும், நோய் தாக்கமும் குறையும், தொற்றுக்கள் வர்றது கூட குறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. ஆக எல்லா வழியிலையுமே கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரப்போகுது, பொருள் செல்வம் சேரப்போகுது. ஆக கெடுதல் கண்டிப்பாக கெடுதல் மட்டும் வராது பார்த்துங்க. என்ன பரிகாரம் சார் அதை சொல்லிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வைப்பீங்க. புதனுக்கு பார்த்திங்கன்னா அதி தேவதை விஷ்ணுங்கிறதுனால பெருமாள் வழிபாடு பண்ணும், பச்சைக்கடலை நிறைய பயன்படுத்தலாம். சாப்பாட்டில் பச்சை என்ன இருக்குது? கீரை இல்லைங்களா? எப்போவுமே சாப்பிட்லாம், கீரை சாப்பிட நல்லது. புதன்கிழமை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது, புதன்கிழமை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். புதன் காயத்ரியை தினசரி 3 முறை சொல்லிவிடலாம், அது புதன்கிழமை 3 முறை சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பார்த்துக்கிடுங்க, பெருமாள் கோயிலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் வரும். பசுமாட்டுக்கு புதன்கிழமை 2 வாழைப்பழம் கொடுத்து வந்தாலும் நல்ல மாற்றம் வர காத்திருக்கிறது. ஆக பயப்பட வேண்டாம், இழந்த பொருட்களை மீண்டும் சேர்க்கலாம், கட்டாமல் இருந்த விட கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். கண்டிப்பாக வந்து மிதராசிக்காரங்க 1க்கு 2 டூ வீலர் வச்சுருப்பாங்க, உறுதி. கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வாங்கியிருக்கலாம், இல்லை உறுதியாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவுமே பச்சை சம்மந்தப்பட்ட கலராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்துக்கிடுங்க, இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கோம். நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டவுனை தான் விரும்புவாங்க, கிராமத்தை ரொம்ப விரும்ப மாட்டாங்க. எந்த இடத்துக்கு போனால் இவங்களுக்கு தனி சீட்டு கொடுத்துருவாங்க, லேட்டாக தான் போவாங்க, சீட்டு சீக்கிரம் கொடுத்துருவாங்க. படிப்பு ரொம்ப கெட்டிக்காராக படிச்சிருப்பாங்க, ரொம்ப அறிவுசாலியாக இருப்பாங்க, பேச்சாளர் இருப்பாங்க, பட்டிமன்றம் பேசுவாங்க, நகைச்சுவையாக பேசுவாங்க. இல்லைனா வருத்தப்பட்டுருப்பாங்க, நான் பேசுகிறேன் சார் ஆள் கேட்கலையம்பாங்க, நீ இப்போ பேசாட்டி ஆள் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்தளவுக்கு விஷயங்கள் நிறைய வரப்போகுது. ஆக நீங்கள் நிறைய விஷயம் பார்க்கலாம். இந்த ராகுக்கு எதுக்கு பரிகாரம்னா புகை வர்ணத்தை தாராளமாக பயன்படுத்தலாம், பல வர்ணத்தையும் பயன்படுத்தலாம், கேதுக்காக பயன்படுத்தலாம். கண்டிப்பாக மாற்றம் வரும் வாய்ப்பு இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வத்தை விடாமல் கும்பிடுங்க, குலதெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா சனியினுடைய பிரச்சனை குறையும், அஷ்டமச்சனுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைய காய்த்திருக்கு. இதற்கு இப்போ உங்களுக்கு குரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் ஒன்று பெருசாக சொல்ல முடியாது. இப்போ எங்கே குரு இருக்காருன்னா தனுசு ராசி உட்காந்துட்டு 7ஆம் படம் பார்த்துக்கிறோம், தப்பிச்சுக்கிறோம், நல்ல மாற்றம் வரப்போகுது. ஆக அந்த ராகுகேது பயிற்சி மிக மிக சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சொல்லப்போனால் மார்க் போட்டோம்னா 100க்கு 95 மார்க் போடலாம், சந்தோஷம் தானே? ஒரு 5 மார்க்கு ஃபுல்லாக போட்டால் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாயிரும். 5 மார்க் ஏதோ ஒரு மிஸ்டேக்களோட விட்டுருக்கலாம், பரவாயில்ல. 95 கண்டிப்பாக வாய்ப்பு நிறைய இருக்குது. பார்த்துக்கிடுங்க, இவ்வளோ விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், நிறைய சொல்லியிருக்கோம். மிதராசி பொறுத்து இரட்டைப்படை ராசி, 2 மனசாக கூட சில பேசுவாங்க, பயப்பட தேவையில்லை. தோட்டக்கல் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, தோட்டம் உள்ள வீடாக இருக்கும், வீட்டுக்குள்ளே தோட்டம் கூட வளர்ப்பாங்க, பூங்கா பக்கத்தில் வீடு வீடு கூட இருக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ரகசியத்தை கையில் வச்சுக்க மாட்டாங்க, அதை கொஞ்சம் கீப்பப் பண்ணி நல்லாயிருக்கும். ஒரு விஷயத்தை நாலு சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து சொல்லாடி ஒரு தலைவடிச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து தலைவலி வந்துடும், கண்டிப்பாக சொல்லுவாங்க. ரகசியம் சொல்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கணும். நல்லா சிரிக்கி சிரிக்கி பேசக்கூடியவர்கள், தாய்ப்பாசம் அதிகமிக்கவர்கள், எல்லா வழியில் பார்த்தாலும் மிதுன ராசிக்கு இந்த ராகேதி பயிற்சி மிக மிக சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வேறு டவுட் இருந்தால் தாராளமாக நேரம் வந்து பார்க்கலாம். வேறு ஜாதகம் பார்க்க நேரம் வந்து பார்க்கலாம். மதுரை பக்கத்தில் 18 கிலோமீட்டரில் ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மடப்புரம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் விசாலாட்சி ஜோதிட மந்திராலயம். அங்கே அற்புதமான பிள்ளையார், திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர், கேது பரிகார ஸ்தலம். அங்கே வந்தாலும் கேது ராகுகேது பிரச்சனை கண்டிப்பாக குறையும் வாய்ப்பு இருக்குது. சங்கட சேத்தினி வாங்க, பகல் நேரத்தில் வாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. அந்த பிள்ளையாருக்கு 7 பெரிய தேங்காய் மாலை கோர்த்து போட்டு 7 எலுமிச்சம்பழம் வச்சு 7 லட்டு வச்சு 120 சுற்றலாம். வாய்ப்பு இருந்தால் வாங்க, வர முடியாட்டி இன்னும் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி, உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு அக்கௌண்ட்டில் பணம் போட்டு ஃபோன்லேயே கேட்டுக்கலாம். நேரம் வர தேவையில்லை, யோசிச்சு உங்கள் வேலை நேரம் மிச்சம் பார்த்துக்கிடுங்க. ஆக என்ன டவுட்னு கேட்டுக்கலாம். இது போய் இன்னொரு இந்த சேனல் வந்து ஜோதிட கருகரப்பைய சேனல் பேசிகிட்டு இருக்கோம். பேசுகிறது ஜோதிட கருகரப்பையா. ஜோதிட கருகரப்பைய சேனல் அது இது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துனா பண்ணி கொடுத்துருங்க, பெல் ஐக்கான் அமைப்பி கொடுத்துருங்க. இது போய் இன்னொரு சேனல் இருக்குது பாருங்கள், கரு கரு சித்தா போட்டு பாருங்கள். இது இன்னொரு சேனல் இருக்குது பாருங்கள், கரு விஷால் போட்டு பாருங்கள், கரு விஷால். இது ஒன்று வெப்சைட் ஒன்று இருக்குது பாருங்கள், www.karukaruppiah.com www.karukaruppiah.com போட்டு பாருங்கள். ஆக எல்லா வழிகளிலும் சிறப்பாக வருவதற்கு எல்லாம் இறைவனை வேண்டி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புரம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.